மக்களே இந்த ப்ரோமோ உலகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பிஹைண்ட் தட்ஸ் ஓட கோல்ட் ஐகான்ஸ் போது அஸ்வின் வந்திருந்தாங்கல்ல அப்ப அஸ்வின் பக்கத்துல அஸ்வின்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்க தான் உட்கார்ந்திருந்தாங்க அதான் எஸ்டிஆர் மக்களே அப்ப எடுத்த போட்டோ வந்து அஸ்வின் ஷேர் பண்ணி எஸ்டிஆர்னு போட்டிருந்தாங்க அதுக்கப்புறமா எலக்ட்ரிஃபைடுன்னு சொல்லி அவங்களோட கேப்ஷன்ல வந்து போட்டிருக்காங்க சிவங்கி சி டபிள்யூசியோட ஷூட்டிங் போது எடுத்த போட்டோஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க சிவங்கி அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா ட்விட்டர்ல இருந்து ஒரு விஷயம் தான் அது என்னன்னா மோனிஷா வந்து சிவங்கி மாதிரியே எல்லாம் மைநியூட் எக்ஸ்பிரஷன்ஸும் பண்ணியிருந்தாங்களாம் இப்போ சிவங்கி வந்து முன்னாடியெல்லாம் கோமாளியாக இருந்தாங்க இப்போ அவங்க குக்கா மாறிட்டாங்க அவங்க குக்கா மாறிட்ட பிறகு இன்னொரு கோமாலி வந்து சிவங்கி மாதிரி வந்திருக்காங்க சிவங்கி எவ்வளோ வளர்ந்துருக்காங்கள அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் சிடபிள்யூசி ஹிஸ்ட்ரிலேயே நடக்காத ஒரு விஷயம் வந்து இந்த தடவை நடந்துருக்கு அது என்னன்னா அட்வான்டேஜ் டாஸ்கில் வந்து ரெண்டு பேர் வின் பண்ணியிருக்காங்க விசித்ரா குரேஷி அப்புறமா ஆண்டி ஜிபி முத்து இவங்க ரெண்டு பேர் தான் இதில் வந்து என்ன டாஸ்க்குனா மாதுள வந்து புளிஞ்சி ஜூஸ் மாதிரி கொண்டு வரணும் சிவாங்கி அப்புறமா மைம் கோபி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வசீகரா பாட்டை பாடினாங்க மக்களே சி டபிள்யூ சி செட்ல இங்க பாருங்க ரியல் ஷெரன் அப்புறமா ரீல் ஷெரன் இந்த போட்டோ ஷெரன் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ரியல் ஷெரன் பிடிச்சிருக்கா இல்லாட்டி ரீல் ஷெரன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதுல வந்து குறைசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயர்ட் அப்புறமா டெரரான லுக் வந்து எப்பவுமே எரர் லுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இன்னைக்கு புகழ் சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி குறைசி வந்து அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில போட்டிருக்காங்க